கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்களை இந்த காலை வேளையிலே அடியேன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திலே 81 சங்கீதத்தை நாம் வாசிப்போம். அதில் முதல் வசனம் சொல்கிறது, நம்முடைய பெலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள் என்று நவாசிக்கிறோம். நம்முடைய பெலனாகிய தேவனை கம்பீரமாய் பாட வேண்டுமாம், யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரிக்க வேண்டுமாம். நம்முடைய பெலன், அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பெலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நாம் தேவ சமூகத்திலே கர்த்தரை கம்பீரமாய் பாடி அவரை ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று. அவ்வாறு செய்யும் பொழுது நம்முடைய பெலனாகிய தேவனுடைய பெலன், அந்த உன்னதத்தின் பெலன், சங்கீதம் 18:1 சொல்கிறது அல்லவா, என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று. சங்கீதம் 27:1-2 சொல்லுகிறது அல்லவா, அன்பானவர்களே, அவரே நமக்கு ரட்சிப்பும் பெலனுமாக இருக்கிறார் என்று. ஆகவே நம்முடைய பெலன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நாம் அநேக சூழ்நிலைகளிலே பெலனற்று காணப்படுகிறோம், பெலன் இல்லாதவர்களாய் காணப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவையான பெலனை, இந்த பெலன் இல்லாவிட்டால் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே நாம் கர்த்தருடைய பெலனை பெற்றுக்கொள்ள அவரை தொடர்ந்து கம்பீரமாய் பாடுவோம், அவரை ஆர்ப்பரித்து பாடுவோம், ஆர்ப்பரித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவ்வாறு செய்யும் பொழுது கர்த்தர் அந்த உன்னத பெலனை நமக்கு கொடுக்கிறார். நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பான இயேசப்பா, ஆண்டவரே, நாங்கள் அநேக நேரங்களிலே பலனற்றவர்களாய் காணப்படுகிறோம், பலவீனமுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். எங்கள் பலன் நீரே, உங்கள் பலனை எங்களுக்கு தார். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம், உன்னத பலத்தினாலே நிரப். நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.